வீடியோ கிளிக் பண்ணி பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். எங்கே இருக்கேன் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து. பவானி ஈரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி மேட்டூர் ரோட்டில் வந்து இது பவானி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஊரோட சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஊரில் கைத்தறி நெசவாளர்கள் அதிகம். எக்ஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா ஜமக்காலம், இந்த போர்வை, இந்த கார்பெட், அவங்க அதை வந்து நிறையவே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பவானியை வந்து கார்பெட் சிட்டினே சொல்லி கூப்பிடுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து மேட்டூர் போகணுன்னாலும் சரி, எங்கே போய் ஈரோட்லேருந்து மேட்டூர் போகணுன்னா இந்த ரூட்டோடைய தான் போய் ஆகணும். அதுவும் நீங்கள் ஒரு இயர்லி மார்னிங்காக நீங்கள் இந்த ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னேன், பவானி டு மேட்டூர் ஸோ செம சீனிக்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 105 இயர்ஸ் ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ஜெர்னி பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஒரு 100 இயர்ஸான பஸ்ஸை வந்து நான் செகண்ட் டைம் இப்போ தான் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த லயன் பஸ் எங்கள் ஊர் சைட் பண்ணியிருந்தேன் நான். அவங்களும் 100 இயர்ஸ் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது செகண்டு, இது வந்து 105 வருஷம் ஆச்சு. அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்மளோட ஜெர்னி பண்ண போகிறோம். இது எந்த ரூட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பவானி டு ஆத்தூர் போகிற B.V.RANGARAJ அப்படிங்கிற பஸ்ஸில் தான் நீங்கள் நம்மளோட ஜெர்னி இருக்கும்போது மணி பார்த்திங்கன்னா 8:17 கரெக்டாக இந்த பஸ் வந்து B.V.RANGARAJ பஸ் வந்து பவானி டு ஆத்தூர் போகும். இந்த ஒரு ட்ரிப் மட்டும் தான் ஆத்தூர் போகும். ஸோ அதனால தான் காலையிலே வந்து கவர் பண்ணுறேன். வீடியோ இருக்க ஆரம்பித்தாச்சு. குரூஸ்லையும் பர்மிஷன் கேட்டு கேபின் எடுக்கும் அலோவ் வாங்கி பர்மிஷன் வாங்கிட்டு அவங்களும் அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சூப்பரான ரைட் இருக்க போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். செம்மையாக நான் கவர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபோன் லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சுட்டு குவாலிட்டி கொஞ்சம் கொடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். Good. reverse back. நம்ம 45 சைடு எடுத்துட்டு போயிட்டோம். ஓகே 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 சரி எதுல போறா ஆ சரிடா ஓகே ஆ போறா Itu bisa ya, சாப்பிடலாம் பாரு, உனக்காக கலெக்ஷன் கொடுத்துருக்கா, ஏத்திக்கா. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேருண்ணா? என் பேர் ஆனந்தன். ஆனந்தன், எந்த ஊர்? குமரப்பாளையம். இந்த வரவழியில் இருந்துச்சு குமாரப்பாளையம், அதுங்களா? ஓகே ஓகே. எத்தனை வருஷமான பைலட் டிரைவர் தொழில் இருக்கீங்க? டிரைவர் தொழில் ஒரு 17 வருஷம் இருக்குது. 17 வருஷம் ஆச்சுன்னு. பஸ்ஸுக்கு வந்து? பஸ்ஸுக்கு வந்து 13 வருஷம் ஆச்சு. 13. இந்த கம்பெனிக்கு வந்துன்னா? இதே கம்பெனி 13 வருஷம். இப்போ ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கு வரும்போதே இந்த கம்பெனி தான். அதுக்கு முன்னாடி என்ன போய்ட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி வந்து லோக்கல் வண்டி லாரி அந்த மாதிரி போய்ட்டு இருந்தீங்களோ? ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெவியை போடும்போது எந்த வண்டி நான் யூஸ் பண்ணீங்க? ஹெவிக்கு லோக்கல் வண்டி தான். லோக்கல் வண்டி எந்த வண்டி எடுத்தீங்க ஃபஸ்ட்டு? லோக்கல் வீரமாத்தி பஸ். வீரமாத்தி பஸ்ஸுங்களா? ஓகே ஓகே. பழகும்போது நம்மக்கிட்ட ஒன் வண்டி நிறையா இருக்குது, லாரி அந்த மாதிரி இருக்குங்களோ? சரி சரி ஓகே. இப்போ நீங்கள் இந்த கம்பெனி நீங்கள் 13 வருஷம் ஆகும் பார்த்துண்ணா. அப்போ உங்களுக்கு இந்த கம்பெனியை பற்றி கேட்டால் நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த கம்பெனி எத்தனை வருஷமான இருப்பாங்க? 100 இயர்ஸ் இருக்குது. 100 இயர்ஸ் மேலே. அவன் ஆக்சுவலி வந்து ரீசெண்டாக ஒரு பஸ்ஸில் பார்த்தேன் நான், 103 வருஷம் ஸ்டிக்கர் போட்டிருந்தாங்க. 100 வருஷம் முன்னாடி. இந்த வண்டி மாடல் என்ன மாடல்னா? BS4. அது எத்தனை எப்போ எடுத்துருப்பாங்க? எந்த வாடகை? 2 வருஷம் ஆச்சு. வாடி யாருன்னா கட்டினா? வாடி டைகர் கோச். ஓகே ஓகே. இப்போது 50 வருஷமாக அவங்க 100 வருஷம் மேலே இருக்கிறாங்க. எத்தனை பஸ்ஸுனா வச்சுருந்தாங்க அவங்க? ஃபஸ்ட்டு ஒரு 40-50 வருஷம் வச்சுருந்தாங்க. ஓகே. லைன்லேயும் ஓடிச்சாங்க. ஓகே. எல்லாம் நம்ம அது வெள்ளைக்காரன் காலத்துலேருந்தே இருக்குது அப்போ வண்டி. அப்போ அந்த பவானி தான் அவங்க என்ன? பவானி. ஸோ பவானி சரௌண்டிங்கில் அவங்க தான் முன்னாடி. பி.வி. B.V.RANGARAJ அப்படிங்கிறவர் பெரிய ஓனர். ஓகே. அவருக்கு சன் வந்து 2 பேர். ஓகே. B.V. ரங்கராஜ், முனிராஜ். ஓகே. இப்போ ரங்கராஜுங்கிறது தான் நிர்வாகம் பார்க்குறாரு. ஓ சரி. அவங்க சன் வந்து பாலாஜி. ஓகே ஓகே. அவங்க பேரன் வந்து விஷ்ணு ரோஹித். ஓகே. ஃபுல்லாக பார்த்துருக்கேன். சரி 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 ஓகே ஓகே. இப்போ நீங்கள் டியூட்டிக்கு வந்து இங்கே எத்தனை நாள் ஆச்சுன்னா? இப்போ என்ன கரண்ட்டு கேட்குறீங்களா? இப்போ ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம். இப்போ கன்டினியூஸாக பார்ப்பீங்களா எப்படி? கன்டினியூஸாக 10 நாள் பார்ப்போம். ஒரு 1 நாள் 3 நாள் ரெஸ்ட் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு வாரம் ஆச்சு. இப்போ எப்படி இன்னொரு ஒரு வாரம் இருப்பீங்க இங்கே தான்? சரி சரி ஓகே. இப்போ இந்த வண்டி எத்தனை சிங்கிள் நான் போய்கிட்டு இருக்குது? இந்த சிங்கிள் 6 சிங்கிள் ஓடுது. பவானி டு ஆத்தூர் ஒரே ட்ரிப்பு. ஓகே. லோக்கல் ஒரு சேலம் பவானி ஓடுது. சேலம் பவானி ஓடுது. ஸோ அங்கே ஒரு 4, இங்கே 2, 6. ஓகே ஓகே. எப்படி கலெக்ஷன்லாம் இருக்குதுங்களா? கூட்டம் வருது. சூப்பர். நம்ம பவானி சேலம் ஆத்தூரில் நம்ம வண்டி டாப் கிளாஸ். ஓகே. எல்லாம் காலேஜ் அந்த மாதிரி தான். ஓகே ஸ்டாஃபிங் அன்னை டைம் ஒர்க்கிங் டேஸில் நல்லா இருக்கும். வீக்கெண்டு முடிச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஈக்குவலாயிரும் மேட்ச் ஆயிரும். சரி சொல்லுங்கள், என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? பிபிஏ. பிபிஏ எங்கள் பவானியில் தானே? பவானி. ஓகே ஓகே. படிச்சுட்டு நமக்கு இந்த தொழில் ரொம்ப பிடிச்சதுனால இன்ட்ரெஸ்ட்னால இங்கே வந்துட்டீங்க. அப்பா வந்து வெளில இருந்தாங்களா? இப்படி இதே ஃபீல்டு தான், அதனால் இன்ட்ரெஸ்ட்டு. சரி 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 ஓகே. நம்மகிட்ட டூர் வண்டி இருக்குண்ணா? ரெண்டு டூர் பஸ் இருக்குது. இது ரூட் வண்டி ஒன்று. இது சப்போஸ் இது இதாக எஃப்சி போனால் அந்த வண்டி எஃப்சி இது ஸ்பேராக ஓட்டுருவீங்க. சரி சரி. நீங்கள் எந்த அளவுக்குண்ணா உங்கள் வேலையை லவ் பண்ணுறீங்க? விரும்பி பண்ணுவோம், உண்மையாக நேர்மையாக வேலை செய்வோம். ஓகே ஓகே. எப்படி அதாவது ஏதாவது ஒரு பஸ் யாரையா பார்த்து தான் நம்ம டிரைவர் ஏதாவது ஒரு வேலையை கற்றுப்போம். நம்ம சாருக்கு நிறைய சீனியர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்படின்னா இந்த ரூட்டில் நிறைய உங்களுக்கு பழக்கம் இருக்கும். நிறைய இருக்குது. ஸோ ஏன்னா இந்த ரூட்டில் பஸ்ஸும் அதிகம், அதாவது பவானி சேலத்துக்கும் வரைக்கும் எனக்கு நண்பர்கள் நிறையா இருக்காங்க. ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கைடு நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க. அவங்கள ரோல் மாடலாக வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ணி. சரி சரி ஓகே. இப்போ முன்னாடியும் பஸ் இருக்குது, பின்னாடியும் பஸ் இருக்குது, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறது தான். நம்ம டைமிங்கே அதாவது கரெக்டாக ஓட்டணும், அவங்க டைமிங்கும் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஓட்டுவீங்க. சரி ஓகேண்ணா, சூப்பராக ரைட் பண்ணிங்கண்ணா. நான் ரொம்ப எல்லாம் என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி இந்த பஸ்ஸை பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன், முடியல, ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதுவும் இந்த ட்ரிப் தான் கேட்டாங்க, பவானி டு ஆத்தூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் செமையாக ரைட் பண்ணிங்க, இன்டர்வியூ சூப்பராக விட்டீங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர்ண்ணா? பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன். உங்களுக்கு ஊர்? ஊர் நம்ம வாழப்பாடிங்க, வாழப்பாடி டோல்கேட். வாழப்பாடிங்களா? ஓகே. எத்தனை வருஷமாக தொழிலில் இருக்கீங்க? 18 வருஷமாக. 18 வருஷமா. இந்த கம்பெனிக்கு வந்துண்ணா? இந்த கம்பெனிக்கு வந்து இப்போ கம்மியால் தானே கம்மி, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன கம்பெனியில் இருந்தீங்க? முன்னாடி நாங்கள் சோனேஸ்வரா. எங்கே? சோனேஸா? சோனேஸ்வரா. சோனேஸ்வரா இந்த ரூட்டுங்களா அது? ஆமாம். சரி சரி ஓகே. எப்படி கண்டக்டர் தொழில் வந்து ரொம்ப சவாலான தொழில் தான், ஏன்னா வர பேசஞ்சரை சமாளிக்கணும், எல்லாமே இருக்கும். எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் இல்லை. சில பேர்லாம் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அதை அப்படியே கொஞ்சம் இப்போ அனுசரித்து போய்க்கிறீங்க. சரி சரி ஓகே ஓகேண்ணா. இந்த ரூட்டு இப்போ இந்த ரூட்டில் போயிருக்கீங்களா? இப்போ தானே இந்த ரூட்டு தானே? அந்த பஸ்ஸும் நீங்கள் முன்னாடி போன பஸ்ஸும் இதே ரூட்டு தானே இல்லை வேறு ரூட்டுங்களா? இதே ரூட்டு தான். வாழப்பாடி. இந்த ரூட்டில் எப்படி கலெக்ஷன்லாம் நல்லபடியாக போகுங்களா? நல்ல லோட் ஆகும். பஸ்ஸும் அதிகம் தான், டைமிங் ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஓட்டணும், பார்த்து பார்த்து விரட்டி விடுவீங்க. சரி ஓகேண்ணா. ரைட், நல்லா என்ஜாய் பண்ணேன், செம்மையாக இருந்துச்சுண்ணா. ரைட்டு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வீடியோ எடுக்க அலோவ் பண்ணதுக்கும் இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ். ஓகே கைஸ், மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:35 ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிடுச்சு. ஆக்சுவலி 10:15 கரெக்டாக சேலத்துலேருந்து கிளம்பிச்சு. 8:17 வந்து பவானி, 10:17 சேலத்துலேருந்து கிளம்பிச்சு, 11:35 ஆத்தூர் ரீச் ஆகிடுச்சு. செம்ம வெற்றித்தனமான ரைடு. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ரைடு இருக்கும் அப்படின்னு. சஜஸ்ட் பண்ண நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ அது அப்போ தான் புரிஞ்சு எதனால் இவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நான் நல்லா ரைடு என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்பிக்கை வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். இந்த பஸ்ஸோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இப்போ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ரோட் பஸ் வீடியோ உங்களுக்கு வேணும், உங்களுக்கு பிடிச்ச பஸ்ஸோட வீடியோ வேணும் அப்படின்னா அந்த பஸ்ஸோட டீட்டெயில் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சீக்கிரமாக அந்த பஸ் வீடியோ ட்ரை பண்ணிட்டு உங்களுக்காண்டி வருவேன். நான் இன்னொரு பஸ் வீடியோவில் ரொம்ப சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துறேன்.